அவரோட மாமியார் எங்க ஹவுஸ் ஓனர பத்தி பாடி பேசிட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு எங்க ஹவுஸ் ஓனர் கேட்டுட்டாங்க. அதனால விளக்க மாட்டை எடுத்துக்கிட்டு சும்மா வரட்டே வரட்டுன்னு செம்ம அடிங்க. அந்த காமெடியை நீங்களே பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணி போனேன் இப்படி கனவு தோன்றி
அவளே பேசுடி பேசு, இன்னைக்கு உன்னை பிச்சு பேன் பாத்துறேன். ஏண்டி கிளட்டு கிளவி, உனக்கு எப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், இப்படியா வந்து புரணி பேசிக்கிட்டு இருக்கற? உன் பின்னாடி வந்தாதானே தெரியுது நீ எப்படிப்பட்டவனு. ஐயோ அத்தாச்சி, உங்க நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு அத்தாச்சி. ஊர் உலகத்துல எவ்வளவு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவளுகளெல்லாம் விட்டுப்புட்டு இவன் நல்லவன் நினைச்சு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன அப்படிதான் கொடுமைப்படுத்துறான். ஒரு நாள் கூட சாப்பிடுங்கன்னு சொன்னது கிடையாது, ஒரு தட்டு சோறு கூட போட்டு கொடுத்தது கிடையாது. அடி பாவி, என்னென்ன கதை கட்டுறா பாரு. வீட்டுல ஆக்கி வச்ச சோறை எல்லாம் போட்டு தின்னுபுட்டா உன்னை சாப்பிடுன்னு எப்படி கூப்பிடுவாங்க? பெத்த பிள்ளைங்களுக்கு கூட சோறு வைக்காம ஃபுல்லா எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வவுக்கு அவுக்குன்னு தின்னு தொலைறான். இப்படி பேசுறாளே நல்லா தின்னுபுட்டு. கருவா குட்டை, நீ ஒழுங்கா உன் பையனுக்கு சோர் போட்டிருந்தா தானடி அவன் உன் பேச்ச கேப்பான். நீ ஒழுங்கா பாத்துக்காததுனால தானே அவன் ஏன் பேச்ச கேக்கறான். என்ன என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க இன்ன வரைக்கும்? நான் இல்லம்மா பேசுவேன், சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். வந்ததுல வந்துட்டு மாமா சாப்பிடுவேன். உங்க ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கத்தான் நான் வந்தேன். சாப்பாடு கொடுத்துறவா? என்ன மாமா சாப்பாடு கொடுக்க வந்தீங்க? இந்த கையில ஒண்ணு தேங்கானா என்ன சாப்பாடு? உங்க வீட்டுல விளக்கு மாதிரி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. விளக்கு மாதிரி எதுக்குமா? இந்த இடத்த கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவோம்னு தான். அடியே என்னடி இது, இந்த ஹவுஸ் ஓனர் அவங்க மாமியாரை இப்படி வணக்கமாத்திலேயே அடி
அதுதானே எப்பயும் புரணி பேசுறதையும் வேலை பொழப்பா வச்சிருந்துச்சு. இன்னைக்கு மாட்டி இருக்கும் போல இருக்கு. அதுதான் அவங்க மருமக வச்சு சாத்திரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன நடக்க போதோ?